ஹாய்களா நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம மும்பையில் இருக்கிற குட்டி டிவிலியர்ஸை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாப்பும் மும்பை டீமும் மோதியிருந்தாங்க. அதில் டாஸை வின் பண்ண நம்ம மும்பை பால் பஸ்ட்டு சொல்லி பேட்டை ரெண்டாவது தொடர்ந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா நம்ம பஞ்சாப் அணி 198 ரன் டார்கெட் வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து இறங்கின நம்ம மும்பை டீம் அவங்கள பார்த்திங்கன்னா 186 9 விக்கெட்டை இழந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அந்த மேட்சில் நம்ம ஏபிடியை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஏபிடி அவர் நம்ம மும்பையில் இருந்த சகாரோட ஓவரை அடித்ததை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது அவர் வீசின ஓவரில் முதல் பால் 6, ரெண்டாவது பால் 6, 3, 4 தொடர்ந்து 4 சிக்ஸுகளை அடிப்பாருங்க. ஆமாங்க, அதோட மீட்டரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 112 மீட்டரும், இன்னொரு 6 100 மீட்டரும், இன்னொரு 6 பார்த்திங்கன்னா 86 88, அந்த அளவுக்கு நம்ம ஏபிடி சிறப்பாக செயல்பட்டுருக்காருங்க. ஆமாங்க, பேர் மட்டும் ஏபிடி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவரை பார்த்தீங்கன்னா அவரும் ஏபிடி மாதிரி தான் இருக்காருங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. இந்த மாதிரி திறமை வாய்ந்த பிளேயர்கள் பாம்பேயில் இருந்தும் தோல்வி அடைகிறாங்கன்னா எனக்கே சந்தேகமாக இருக்குது. என்ன தான் தோல்வி, அதாவது ரோஹித் சர்மா கிட்ட கேட்டதுக்கு, இப்படி சிறந்த பிளேயர்களை வச்சுட்டு நீங்கள் இப்படி தோல்வி அடைகிறீங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன தான் நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியலங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்போவும் இது போல் சிறப்பாக தான் செயல்பட்டுருக்கோம். ஆனால் எங்களோட தோல்விக்கு காரணம் என்னங்கிறது எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு நடக்குது. நாங்கள் அடுத்த மேட்சில் கட்டாயமாக கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கள் பிளேயரும் சரி, நாங்களும் சரி, சிறப்பாக தான் செயல்பட்டுருக்கோம். அடுத்த மேட்சில் கட்டாயமாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? மும்பையோட தொடர் தோல்விக்கு காரணம் என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி ஏவிடி அவரை பற்றியும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுபோல் அப்டேட்டுகளை மேலும் மேலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை இணைந்திருங்க நண்பர்களே.